Hey guys, welcome back to our channel, samayalkudil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெனிலா ரிங் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு bowlல 1 கப் பவுடர் sugar, 1/2 கப் oil சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம். இது நல்லா mix பண்ணுனே ஒரு சலடேல 1 கப் மைதா, 1/2 கப் வெனிலா ஃப்ளேவர்ட் கஸ்டர்ட் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா. இதெல்லாம் நல்லா சலிச்சு இதோட சேர்த்துடலாம். இதோட 1/4 கப் பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து mix பண்ணிரலாம். இப்போ இதை இந்த கன்சிஸ்டன்சியை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு போல்ல டியூட்டி ஃப்ரூட்டி, 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரில் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கேக் பேன்ல ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ இந்த கேக் பேன் மேல மைதா கோட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராவா இருக்க மைதாவை ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு கேக் பேன்ல நடுவில் டம்ளர் பிளேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரை இதோட சேர்த்துடலாம். இது மேல கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஒரு கனமான சட்டியை 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சிருக்க கேக்கை இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை இப்போ 40 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். ஃபார்ட்டி மினிட்ஸ் கழிச்சு கேக் வெந்துருச்சான்னு பார்த்து எடுத்துடலாம். இப்போ டம்ளர் ரிமூவ் பண்ணி இந்த கேக்கை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இப்போ நம்மளோட வெனிலா ரிங் கேக் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.